ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை ஹாப்பி வைப் ஃபேமிலி. இப்போ நாம் பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக பீட்ரூட் தோசை எப்படி செய்யலாங்கிறது தான். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மூணு தோசை வர மாதிரி தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இன்ஸ்டன்ட் பீட்ரூட் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் எப்படி பீட்ரூட் பவுடர் செய்கிறதுன்னு, அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது பவுடர் ஃபார்மில் இருக்கங்காட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கல் சூடாயிருச்சு, நம்ம தோசை ஊற்றிட வேண்டியதுதான். இந்த மெத்தட் மாதிரியே ஃபாலோ பண்ணி நம்ம இட்லி ஊற்றும் போது இட்லி மாவு கூட சேர்த்து நம்ம பீட்ரூட் இட்லி செய்யலாம். அதே மாதிரி சப்பாத்தி மாவு கூட சேர்த்து பீட்ரூட் சப்பாத்தி செய்யலாம். அதே மாதிரி புட்டு மாவு இருக்கு இல்லைங்களா, அது கூட கூடி நம்ம ஆட் பண்ணி பீட்ரூட் புட்டுங்கூடி செய்யலாம். இப்படி நம்ம செஞ்சு தரங்காட்டி பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூடி விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குங்காட்டி அவங்களுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு ஏதோ செஞ்சு தரோன்ட்டு. ஸோ இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கிட்ஸ்கிட்ட, ஈஸியாக அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனாக நம்ம புதினா சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கோம். தோசை ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. அந்த பீட்ரூட்டோட டேஸ்ட்டு கொஞ்சம் கூடி வரல. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணலாம் மெத்தடு. நீங்கள் இந்த மாவை எடுத்து தோசையாவோ இல்லை ஊத்தாப்ப மாதிரியோ ஊற்றி அதில் வெங்காயம் இந்த மாதிரி வெஜிடேபிள்ஸு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்படி கொடுக்கறது மூலமா. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மெத்தடில் ஏதாச்சும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் கோகனட் மில்க் தான். இதுக்கு ஒரு அரைவாசி பீட்ரூட் எடுத்திருக்கேன், அது கூடயே ஒரு கால்வாசி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்திக்கிறேன். இது நல்லா அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைக்கணும், அதனால் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, நான் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை எல்லாமே ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம குடிக்கிறது மூலமா தேங்காய் பாலில் இருக்க சத்தும் கிடைக்கும் நமக்கு, பீட்ரூட்டில் இருக்கிற சத்தும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். எனக்கு பர்சனலாக இந்த கோகனட் பீட்ரூட் மில்க் ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். நம்ம இது கூட நாட்டு சக்கரை, கரும்பு சக்கரை, வெல்லம் இல்லைனா இந்த மாதிரி தேன் கலந்து குடிங்க. வெள்ளை சுகரை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. பார்ட் 1 பார்ட் 2 நிறைய ஐடியா சொல்லியிருக்கேன் பீட்ரூட்டை வச்சு என்னென்னலாம் பண்ணலான்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்.